हरि ओम महाकाली. அண்மையில் ஒரு இளம் தம்பதியரை சந்தித்தேன். அவங்களுக்கு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு தான் திருமணம் ஆகியிருந்தது. அவங்க ரொம்ப பிரியத்தோடு ஒரு பொது நிகழ்ச்சியில் வந்து பார்த்தாங்க. பார்க்குறபோது அவங்கள பார்த்து கேட்டேன், என்னப்பா இதுவும் ஜாடையாக என்ன குழந்தை என்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ரெண்டு பேரும் சிரித்தாங்க. சிரிச்சிட்டு அவங்க சொன்னாங்க, நாங்கள் கொஞ்சம் தள்ளி பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாங்க. என்ன தள்ளி பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதுக்கு அந்த பையன் சொன்னால், இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகலை, இப்போ தான் அவளுக்கு நல்ல கம்பெனி ஒன்று அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அது அனைமே இந்த வருஷம் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் வந்துடுவா. இப்போ இடையில் ஏதாவது குழந்தை அதுன்னா இந்த முன்னேற்றங்கள்லாம் தடைவாயிடும். நானும் இன்னும் ஒரு பெட்டரான கம்பெனிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் போகட்டும்னு வச்சுருக்குறோம். அவர்களுக்கு என்னால் எந்த மறுபதிலும் சொல்ல முடியல. நான் அப்படியே அமைதியாக சிரிச்சுக்கிட்டு விடைபெற்றுட்டேன். இதுவே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகாத ஒரு இளைஞரை எதிர்கொண்டோம்னா, என்ன தம்பி 30 வயசாயிட்டு 32 வயசாயிட்டு ஏன்பா கல்யாணம் பண்ணுறது இல்லையா, ஏன் சீக்கிரம் ஏதாவது பாருப்பா என்னாச்சு வீட்டில் பார்க்க மாட்டேங்கிறாங்களா, இப்படி தான் பெரியவங்க கேட்பாங்க. அப்படி கேட்குற போது அந்த வாலிபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சரியாக செட்டில் ஆகலைங்க, ஒரு வீடை கட்டி பிளான் பார்க்குறோம், என்ன அது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நல்ல ஒரு வேலையும் அதுவும் சரியாக இல்லை, விவசாயமும் ஒன்றும் கை கொடுக்க மாட்டேங்குது, தங்கச்சி இருக்கா அவளை கல்யாணம் பண்ணணும், இப்படியான பதில்கள் அந்த இளைஞரிடம் இருந்து வரும். சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும், வயசு போயிட்டுருக்குல்ல, ஏதோ உன் சக்திக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவிடுப்பா, ரொம்ப தள்ளி போடாத அப்படின்னு அன்னைக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. லைஃப்பில் செட்டில் ஆகலை அதனால் கல்யாணம் பண்ணலங்கிற காலம் மாறி, லைஃப்பில் சரியாக செட்டில் ஆகலை அதனால் நாங்கள் குழந்தை இன்னும் பெற்றுக்கலை அப்படிங்கிற காலத்தை நோக்கி முன்னேறி இருக்கிறது சமூகம். இது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய முன்னேற்றமாக அடியன் கருதுகிறேன். இந்த பூமியில் மனிதர்கள் மட்டுமல்லாது ஏராளமான பூச்சி இனங்கள், பறவை இனங்கள், நீர்வாழ் உயிரினங்கள் என 1000 கோடி 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 உயிரினங்கள் வசிக்கிறது. அவைகள் எதுவுமே அறியாத ஒரு வித்தை மானுடன் அறிந்து வைத்திருக்கிறான். அது என்னென்ன, தங்களுடைய வம்ச விருத்தியை நிறுத்தி வைத்துக் கொள்வது, தள்ளி வைப்பது. இதை எந்த ஒரு உயிரினமும் செய்கிறதில்லை. ஒரு காக்கைகளை எடுத்துக்கிட்டீங்க, இல்லை ஒரு நாயை எடுத்துங்க, எந்த ஒரு உயிரினத்தை எடுத்துங்க, அதற்கான காலமும் நேரமும் வருடந்தோறும் வருகிற போது அவைகள் புணர்ச்சியில் ஈடுபடும், தங்களுடைய வம்ச விருத்திகளை இந்த பூமியில் தொடர்ந்து ஜீவிப்பதற்கு தனது பிரதான கடமையாக அவைகள் செயலாற்றும். ஆனால் மனிதர்கள் அப்படி ஒரு மனோநிலையில் இருந்து விலகி கொண்டிருக்கிறார்கள். ஜப்பான் போன்ற பல வளர்ந்த நாடுகளில் திருமணம் அற்று தனித்து வாழ்கிற ஒரு கலாச்சாரம் இன்று வலுவாக பெருகி வருகிறது. அப்படி தனித்து வாழ்கிறவர்களுக்கு துணையாக ஆண் என்றால் பெண், பெண் என்றால் ஆண் என நவீன பொம்மைகள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படியே திருமணம் செய்து கொண்டாலும் குழந்தை பேறு வேண்டாம், குழந்தை பெற்றுக்கொள்வதில்லை என்கிற மனோநிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இப்படி தாங்களாக குழந்தை பேரை தவிர்க்கிற ஒரு மனோபாவம், அது ஒரு நாகரிகமாக, அது ஒரு கலாச்சாரமாக இன்றைக்கு வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லை எங்களுக்கு குழந்தை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டங்க, அது இதுக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், அதை வளர்க்கணும், செய்யணும், படிக்க வைக்கணும், நிறைய ஒரு இந்த ஒரு போராட்டமான உலகத்தில் எதுக்கு ஒரு நம்மளும் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு, நிறைய அநாத குழந்தைகள் இருக்குது, அதை ஏதாவது நம்ம சப்போர்ட் பண்ணலாம்ல, இப்படியெல்லாம் ஒரு லாஜிக் பேசப்படுது. அடியனுடைய உள் உணர்வில் ஏற்பட்டிருக்கிற ஒரு எதிர்கால சமூகம் குறித்தான ஒரு எச்சரிக்கை உணர்வை
இந்த இடத்துல பகிர்ந்துக்கணுங்கிறதுக்கு தான் இந்த கருத்துக்களை நான் பேசிக்கிட்டு வரேன். ஆனால் என்னுடைய உள்ளுணர்வு அனுமானம் எதுவாக இருக்கிறது என்றால், இந்த பூமியில் மிக முக்கியமாக ஒன்று நிகழும், அது மெல்லன மறைபொருளாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, மானுடர்களிடம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது மலட்டுத்தன்மை. குழந்தை பேறு இன்மை என்கிற சதவீதம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. சிறு நகரங்களில் கூட இந்த குழந்தை பேரை உருவாக்கக்கூடிய மருத்துவமனைகள் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. குழந்தை பாக்கியம் பெறுவது என்பது ஒரு காலகட்டத்தில் பெரிய விஷயமாக மாறிவிடுமோ என்கிற ஒரு ஐயம், ஒரு அச்ச உணர்வு எனக்குள் அடிக்கடி ஏற்படுகிறது. வெறும் மானுடர்களுக்கு மட்டுமல்ல, இந்த பூமியில் வாழ்கிற மனிதனுடைய பேராசையினால் இயற்கையை தன் வசப்படுத்துவதற்காக தன் இஷ்டத்துக்கு எதிர்புறமாக வளைத்து அதை மூக்கணாங்கயிறு போட்டு மண்டியிட வைத்ததன் விளைவாக இயற்கையில் பல எதிர்விளைவுகள் ஏற்பட்டு பல விஷயங்கள் முரண்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பே விஞ்ஞானம் மறைபொருளாக எச்சரிக்கிறது, ரொம்ப காலம் இந்த தானிய விளைச்சல் பூமியில் இருக்காது, வெப்ப சீதோஷ்ண நிலைகள் மாற்றத்தின் காரணமாக தானியங்கள் விளையாமல் மலட்டுத்தன்மை அடையும். நீங்கள் நெல்லை பயிரிடுவீங்க, கதிர்லாம் வரும், ஆனால் உள்ளே அரிசி இருக்காது. கோதுமையை பயிரிடுவீங்க, கதிர்லாம் வரும், ஆனால் அந்த கோதுமை அங்கே இருக்காது, பதறாக இருக்கும். ஒவ்வொரு செடி கொடிகள் உயிரினங்கள் கூட இந்த மலட்டுத்தன்மையை அடையும்னு சொல்கிறாங்க. உயிரினங்கள் மலட்டுத்தன்மை அடைந்தால் அந்த இனங்கள் மெல்ல மெல்ல அருகி போய் இல்லாமல் போகும். தானிய வகைகள், செடி கொடிகள், பல வகைகள் இவைகளும் மெல்ல மெல்ல அருகி அதனுடைய உற்பத்தியை திறனை இழந்து மலட்டுத்தன்மை அடைந்தால் அவைகளும் இந்த பூமியில் இல்லாமல் போகும். மானுடன் முட்டை எப்படி வாழ்வான்? மானுட சக்தியுமே மலட்டுத்தன்மை இழந்து விட்டால் ஒரு குழந்தை கூட இந்த பூமியில் எங்கும் பிறக்காது நிலை அடைந்தால் 120 வருடங்களுக்கு பிறகு பூமியில் மனுஷனே இருக்க மாட்டான். ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆயுள்ங்கிறது அதிகபட்சமாக இன்னைக்கு ஒரு 120 வருஷம் வரைக்கும் வாழ முடியும் என்பது பதிவாகி கொண்டிருக்கிறது. வெறும் ஒரு 120 வருஷத்துக்கு யாருமே குழந்தை பெற்றுக்கிறது இல்லை அப்படின்னு முடிவெடுத்தாலோ, இல்லை குழந்தையே பிறக்காமல் இருந்தாலோ பூமி முழுக்க மானுடர்களே இல்லாமல் போயிடுவான், வயோதிகம் அடைந்து இறந்து போயிடுவான், அடுத்த தலைமுறையே இருக்காது. எதிர்கால 300 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தைகள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் கூட உற்பத்தி உருவாக்கிடுவான். மானுடன்ட்டு அந்த சக்தி இருக்குமான்னு தெரியல. குழந்தை வியாபாரம் மிகப்பெரிய வியாபாரமாக மாறலாம். உலக அளவில் குழந்தைகளினுடைய உற்பத்தி ஏற்படுத்தி கருப்பாக இருக்கும், சிவப்பாக இருக்கும், இந்த நாட்டினுடைய இது வேணுமா, அந்த நாட்டினுடைய, இன்றைக்கி இந்த வளர்ப்பு நாய் வளர்க்கக்கூடியவர்கள் வெளிநாட்டு நாய்களை வாங்கிறது மாதிரி கூட நிலைமைகள் ஏற்படலாம். அதனால் இந்த குழந்தை பேறு என்பது ஒரு பெரும் பாக்கியம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு பெரும் பிரம்மாவாக ஒன்றை உருவாக்குகிற சக்தியை பெற்றவனாக இருப்பது என்பது இந்த குழந்தை பாக்கியம். அதை வந்து அல்ப காரணங்களுக்காக, இன்னும் கார் வாங்கலை, வீடு வாங்கலை, வேலை கிடைக்கல, இப்படியான காரணங்களை கருத்தில் கொண்டு 40 வயசு 50 வயசுக்கு பிறகு முயற்சி செய்வோம் சொல்கிறது, பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்கிறது, இது வந்து ஏற்கத்தக்கது அல்ல. அதுபோல் திருமணமும் கூட ஓரளவுக்கு ஒரு 25 வயதில் ஆரம்பித்து ஒரு 26-27 வயதில் திருமணத்தை முடித்து விடுவது ரொம்ப சரியாக இருக்கும். ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற்ற ஒரு 50 வயதுக்குள்ளே அந்த குழந்தை அடுத்த தலைமுறைக்கு வந்துடுவாங்க, அவங்களுக்கு ஒரு 25 வயசில் அடுத்த தலைமுறையை எட்ட முடியும். இது அந்த காலத்தில் ரொம்ப சரியாக பண்ணாங்க. இன்றைக்கி இந்த பணம் என்கிற ஒரு எஜமானர் சமூகத்தை நிர்வாகம் பண்ணுறதுனால அந்த பணத்தின் அடிமைகளாக மாறிவிட்ட மானுடர்கள் எல்லாவித மரபுகளிலிருந்தும் தங்களை துளைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பல பேரழிவான விளைவுகள்லாம் சமூகம் சந்திக்க போகுது.
அதனால் அன்பர்களே, திருமணத்திற்கு தகுதி வயது, பிற தகுதிகள் என்பது ரெண்டாம் பட்சம்தான். தாமதமான திருமணங்கள் ஒரு சுவையான இல்லறமாக கண்டிப்பாக இருக்காது. ஒரு 25 வயதில் திருமணத்தை எதிர்கொள்ளக்கூடிய இளைஞர்கள் இளைஞிகளுக்கு ஒரு நல்ல ஒரு இன்பகரமான வாழ்க்கை, தங்களுடைய குழந்தைகளை பெற்றெடுத்து அடுத்த ஒரு 20-25 வயதில் அவங்கள திருமணம் பண்ணி கொடுக்கும்போது இவங்களுக்கு ஒரு 50 வயது இருக்கும். அடுத்தடுத்த தலைமுறைகளை இவங்களே திட ஆரோக்கியமாக இருந்து அவங்கள வழிகாட்டுவதற்கு உரிய ஆசான்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உரிய பருவத்தில் திருமணம் என்பதை ரொம்ப கவனமாக பின்பற்றுங்க. திருமணத்தை தொடர்ந்து குழந்தை பாக்கியத்தை பெறணும்னு மனப்பூர்வமாக நாடுங்க. அதை எந்த ஒரு காரணங்களாலையும் தள்ளி போடாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர், மாமனார், மாமியார், அவங்களுடைய மனம் அத்தகைய அந்த குழந்தை செல்வங்களை பார்க்கிற போது அவங்களுடைய மனம் வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குழந்தைகள் குடும்பத்திற்கு ஒரு தெய்வ கடாட்சம், தெய்வங்கள் நேரடியாக உலாவுவது என்பது குழந்தை ரூபத்தில். அதனால் குழந்தை பாக்கியத்தை நீங்கள் தவிர்க்காதீங்க. இப்படியான இந்த கருத்துக்களை அடியனை சந்திக்கக்கூடிய இளம் தம்பதியரிடம் நான் பகிர்ந்து கொள்வது வழக்கம். ஒரு பெற்றோர், வயதான ஒரு பெற்றோரோ ஒரு மாமனார் மாமியாரோ இருப்பாங்க. ஏற்கனவே பையனுக்கு லேட்டாக கல்யாணம் ஆச்சு, ஏதோ ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தால் அதை நம்ம கண்ணால் பார்த்து கையில் தூக்கி அதை தாளாட்டி சீராட்டி அந்த இன்பத்தை நம்ம அடையலாமே அப்படிங்கிற ஏக்கம் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க கோயில் கோயிலாக போயிட்டுருப்பாங்க. இந்த இயற்கையினுடைய இந்த விதிகளெல்லாம் உள்வாங்காமல் வேறு ஒரு நோக்கம், எங்களுடைய முடிவு, நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் தான் அதை முடிவு பண்ணணும், எங்கள் விருப்பம், இது வந்து எங்களுடைய பர்சனலுங்க, எங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, இப்படிலாம் ரொம்ப அதிதீவிரமாக அதுக்கு பதில் விளக்கங்கள்லாம் கொடுப்பாங்க. அது என்ன, மாமனார் மாமியாருக்கா புள்ள பெற்றுக்கிறதா, அப்பா அம்மாவுக்கா பெற்றுக்கணுமா, தாத்தா பாட்டிக்கா பெற்றுக்கணுமா, அந்த எங்கள் விருஷ்டங்க, அது எங்களுடைய சொந்த உரிமை அப்படிலாம் அதில் வந்து குடி பிடிப்பவர்கள், உரிமை பேசுகிற புரட்சியாளர்கள்லாம் இப்போ இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே வீண் சிந்தனை, இது எல்லாமே வழிதவறிய பயணங்கள் அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் காலம் கடந்து உணர்வார்கள். கேட்பதும் மறுப்பதும் அவரவர் இஷ்டம். சமூகத்திற்கு நற்சிந்தனைகளை நாம் தொடர்ந்து சொல்வோம். நன்றி.